இப்ப சமீபத்துல வந்த பல திரைப்படங்கள்ல மிஷின் கன்களை பயன்படுத்துவதை பார்த்துட்டு வரோம். உதாரணமா கைதி படத்துல M134 வகை ரொட்டேட்டிங் கன் பயன்படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த KGF படத்துல சோவியத் துஷ்கா மிஷின் கன் பயன்படுத்திருப்பாங்க. அது பார்ப்பதற்கு துஷ்கா மாதிரியே இருக்காது, இருந்தாலும் அதை துஷ்கான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷன்னால M1919 பிரவுனிங் அல்லது M2 பிரவுனிங் சொல்லி பல பேர் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்க. அது ஒரு துஷ்கா தான். காரணம் என்னன்னா அதுல இருக்கிற இந்த ரெண்டாவது பேரல் இப்ப வந்திருக்கிற விக்ரம் படத்துல M2 பிரவுனிங் மிஷின் கன்களை பயன்படுத்திருப்பாங்க. இந்த ஹெவி மிஷின் கன்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது, அது எவ்வாறு வேலை செய்யுது என்பதை பற்றி எல்லாம் நம்ம தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல இந்த 3 கன்களையும் கம்பேர் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவுக்கான லிங்க் இங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல முதல் கமெண்ட் ஆகவும் இருக்கு. இந்த கன்களை கொண்டு எதிரியோட நிலைகள்ல குண்டு மழை பொழியலாம், மற்றும் கவச வாகனங்கள், கப்பல்கள், விமானங்கள்னு நீண்ட தூரத்திற்கு இதை வைத்து சொல்லலாம். 2nd உலக போர் காலத்திலிருந்து இன்று வரை இந்த வகை துப்பாக்கிகள் பயன்பாட்டில் இருக்கு.